ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் செவரி. ஏன்னா இது பேக்ரவுண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஸ்பெஷலான வீடியோவும் கூட. என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ட்ரீம் பைக் வந்து நான் டெலிவரி எடுத்திருக்கேன். ஸோ அதை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. அதனால தாங்க இந்த வீடியோ. வாங்க நம்ம பைக்கை பார்க்கலாம். இதாங்க நம்ம பைக், ராயல் என்ஃபீல்டு கான்டினென்டல் ஜிடி 650 பிஎஸ் 6 இன்ஜின். அண்ட் இந்த பைக் எங்கே டெலிவரி எடுத்தோம், எப்போ டெலிவரி எடுத்தோம், இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி உங்ககிட்ட சொன்னாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போத்தில் இருந்து ஒரு 11 இயர்ஸ் முன்னாடி போனால் 2011 என்னோட ஃபஸ்ட்டு பைக் அப்போ தான் நான் வந்து வாங்கினேன். அது என்ன பைக்குன்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் டிஸ்கவர் 125 சிசி. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்பாச்சி, எஃப்செட்டு, அதுக்கப்புறம் பல்சர், இந்த மாதிரி பைக்லாம் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம ஃபேமிலி பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னோடய ஃபஸ்ட்டு மந்த்து சேலரியில் இஎம்ஐயில் ஒரு பைக் எடுக்கணும்னு தோணுச்சு. அப்போ தான் நான் பார்த்தீங்கன்னா பஜாஜ் டிஸ்கவர் வந்து பிளான் பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு மந்த்து சேலரியில் இஎம்ஐயில் போட்டு தான் நான் இந்த பஜாஜ் டிஸ்கவர் புக் பண்ணேன். சரி, நம்ம புக் பண்ண போகிறது தான் போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 135 சிசியில் வந்து டிஜிட்டல் மீட்டர் இருக்கும், டிஜிட்டல் ஸ்பீடோ மீட்டர். ஸோ அந்த டைமில் டிஜிட்டல் ஸ்பீடோ மீட்டருக்கு இருந்தாலே ஒரு கெத்து அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் பட்ஜெட் கம்மியான பைக் வாங்கினாலும் டிஜிட்டல் மீட்டர் இருக்க மாதிரி வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. நம்ம ஷோரூம் போயிட்டு நாங்கள் கேட்கும் போது தான் பார்த்தீங்கன்னா அந்த 135 சிசி ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணியாச்சு, இப்போ வரது எல்லாமே 125 சிசி அனலாக் மீட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நம்மளுக்கு அனலாக் மீட்டர் தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக் வாங்கிட்டாங்க. அன்னையில் இருந்து இந்த 11 இயர்ஸ் வந்து நான் அந்த பஜாஜ் டிஸ்கவர் பைக் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். மைலேஜ் பற்றிலாம் குறைய சொல்ல முடியாது. இப்போயும் அது வந்து 50க்கு மேலே மைலேஜ் தந்துட்டு தான் இருந்துச்சு. அண்ட் வந்து அது எனக்கு எமோஷனலாக ரொம்பவே அட்டாச்சான பைக்குங்க. அண்ட் பைக் அப்டேட் பண்ணலான்னு கான்டினென்டல் ஜிடி டிசைட் பண்ணி இந்த பைக்கோட ரேட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3,62,000ங்க. இந்த பைக்கோட ஸ்பீடோ மீட்டரும் பார்த்தீங்கன்னா அனலாக் தான். ஸோ நம்மளுக்கு டிஜிட்டல் வந்து செட்டே ஆகாது போல இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய ட்ரீம் பைக். அண்ட் என்னோட பழைய பைக் டிஸ்கவர் பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. டிஸ்கவர் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எமோஷ்னலாக ரொம்பவே அட்டாச்சான பைக். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது அந்த 11 இயர்ஸாகவும் அதுக்கு ஒரு உயிர் இருக்குது அப்படின்ற மாதிரியே தான் நான் ஃபீல் பண்ணிகிட்ருப்பேன். ஏன்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ராயல் என்ஃபீல்டில் ஒரு பைக் எடுக்கணும் அப்படின்னு ஆசை வந்தது பார்த்திங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி தான். ஸோ வந்து அந்த பைக்கில் நானும் எங்கள் அம்மாவும் வந்து பைக்கில் போயிட்டே இருக்கும் போதெல்லாம் நான் வந்து ரோட்டில் வந்து ஏதாவது ராயல் என்ஃபீல்டு பைக் போச்சுன்னா, இல்லை ராயல் என்ஃபீல்டு ஷோரூமை பார்த்தா இங்கே தான் பைக் எடுக்க போகிறேன், ஃபியூச்சரில் இங்கே தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஒரு நாள் திடீர்னு பார்த்திங்கன்னா சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பைக் டிஸ்கவர் வந்து பஞ்சர் ஆகிடுச்சு நடு ரோட்லேயே. ஸோ அதிலேருந்து ஒரு 2-3 வாட்டி இந்த மாதிரி வந்து நடந்திருக்குங்க. ஸோ அதிலேருந்து வந்து நானும் எங்கள் அம்மாவும் அடிக்கடி பேசிப்போம், இந்த மாதிரி மற்ற பைக்கை பற்றி பேசினாலே நம்ம பைக் கோச்சிக்குது அப்படின்ற மாதிரி நாங்கள் நம்பிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த மாதிரி நிறைய வாட்டி நடந்திருக்கு. ஸோ அதனால் அந்த பைக்கில் போனாலே வேறு எந்த பைக்கை பற்றியும் நான் நினைக்கவே மாட்டேங்க. அண்ட் இப்போ நம்ம இந்த வண்டிக்கு வருவாங்க, ஒய் கான்டினென்டல் ஜிடி. எதனால் இந்த கான்டினென்டல் ஜிடி நான் வாங்கினேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். பொதுவாகவே எல்லா பசங்களுக்கும் பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் ஒரு பைக் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கும் வந்து அந்த ஆசை கண்டிப்பாக இருந்துச்சு. ஆனால் வந்து எல்லா பைக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய பைக்காக தான் வந்துச்சு. கிளாசிக் 350 இருக்கட்டும், ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும், எல்லா பைக்குமே கொஞ்சம் பெரிய பைக்காக தான் இருந்துச்சு. என்னோட உருவத்துக்கு அது செட் ஆகுமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா என்னோடய ஹைட்டும் பார்த்திங்கன்னா 5'4" தான், வெயிட்டும் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 65 kg தான். ஸோ அதனால் நான் ரொம்பவே யோசித்தேன், எனக்கே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு, நம்மளுக்கு இந்த பைக்கு செட் ஆகுமா ஆகாதா. நிறைய பேர் ஓட்டுறாங்க அது வேறு விஷயம், இருந்தாலும் எனக்கு செட் ஆக முடியுமா, நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனாலேயே நான் வந்து அந்த ஆசையை வந்து அப்படியே கொஞ்சம் தள்ளி வச்சுட்டே இருந்தேன். அப்போ தாங்க திடீர்னு என் லைஃப்பில் வந்து கான்டினென்டல் ஜிடி அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி இந்த பைக்கை ஃபஸ்ட்டு நான் பார்த்தோன்னே இந்த லவ் அட் ஃபஸ்ட் சைட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்ற ஒரு பைக்கு ராயல் என்ஃபீல்டில் எனக்குன்னு உருவாக்குன மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. ஏன்னா நம்ம உருவத்துக்கு ஏற்ற மாதிரி இதுதான் செட் ஆகும் அப்படின்னு நான் நம்பினேன். ஸோ ஆனால் வந்து நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பைக் வாங்கணும்னு நினச்சேன், அப்போ என்னால் வாங்க முடியல. அதுவும் ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இந்த பைக் லான்ச் பண்ண புதுசில் இது வந்து ஒரு ஃபெயிலியர் மாடல் தான். ஸோ நான் அப்போவே நான் வந்து அவசரப்பட்டு வாங்கி இருந்தேன்னா கண்டிப்பாக ஒரு ஃபெயிலியர் மாடல் தான் வாங்கி நான் ஃபீல் பண்ணியிருந்திருப்பேன். மேபி லுக்கு நல்லா இருந்திருக்கலாம், ஆனால் வந்து இன்ஜின் வைஸ் பார்க்கும்போது அது ஒரு ஃபெயிலியர் மாடல். ஸோ நல்லவேளை நான் வாங்கலை. இப்போ 4 இயர்ஸ் கழித்து என்னால் இப்போ தான் வாங்க முடிஞ்சது. ஸோ அது வரைக்கும் நான் ரொம்பவே ஹாப்பிங்க. ஸோ இப்போ நானும் வந்து ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக்கோட ஓனர். ஸோ நான் பைக் யூஸ் பண்ண ஆரம்பித்து கிட்டத்தட்ட 11-12 இயர்ஸ் ஆகுதுங்க. நான் டிஸ்கவருக்கு அப்புறம் வேறு எந்த பைக்கும் எனக்கு அந்தளவுக்கு ஒரு க்ரஷ்ஷுன்னே சொல்ல முடியாது. இந்த பைக் தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ட்ரீமும் இருந்ததில்லை. இந்த கான்டினென்டல் ஜிடி பார்த்தோன்னே இது நமக்கான பைக்கு அப்படின்னு நான் வந்து கம்ப்ளீட்டாக நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ டிஸ்கவரில் இருந்து அடுத்து வந்து எனக்கு பிடிச்ச பைக்குன்னு பார்த்தீங்கன்னா அது கான்டினென்டல் ஜிடி தான். ஸோ அதனால தான் இது என்னோடய ட்ரீம் பைக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா எனக்கு வேறு பைக்கில் வந்து அந்தளவுக்கு எனக்கு பெருசாக க்ரேஸ் இருந்ததில்லை. பொதுவாக பிடிக்கும், மற்றபடி இதை ஓன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த பைக்கும் நான் வந்து ஆசைப்பட்டதே இல்லை. R15 இருக்கட்டும், எவ்வளோ பைக்ஸ் இருக்குது, எதுவுமே நான் ஆசைப்பட்டதில்லை. இந்த பைக்கை நான் ஓன் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்ட முதல் பைக்குன்னு பார்த்திங்கன்னா அது கான்டினென்டல் ஜிடி தாங்க.
நம்மளுக்கு கான்டினென்டல் ஜிடி தான் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு. ஸோ ஆஃப்டர் ஒரு 4 இயர்ஸ் வெயிட்டுக்கு அப்புறம் இந்த பைக்கை புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனாங்க. நான் 2 ஷோரூமில் செக் பண்ணேன். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரம் சானிட்டோரியம் லெஜண்ட் மோட்டார் ஷோரூம், இன்னொன்று பார்த்திங்கன்னா பள்ளிக்கரணை ஷோரூம். 2 ஷோரூம்லேயும் வந்து டெஸ்ட் ட்ரைவ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடியும் நான் வந்து கான்டினென்டல் ஜிடி ஓட்டி ட்ரை பண்ணதே கிடையாதுங்க. ஸோ அதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா எனக்கு டெஸ்ட் ட்ரைவும் கிடைக்கல, டெஸ்ட் ட்ரைவும் கொடுக்கல அவங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி நான் கான்டினல் ஜிடி ஓட்டினதும் கிடையாதுங்க. ஓட்டணும், இந்த பைக்கை ஓன் பண்ணணும் அப்படின்னு ஆசை மட்டும்தாங்க வச்சுட்டே இருந்தேன். ஸோ நம்ம வாங்கி தான் இதுக்கு ஓனர் ரைட்டு தான் ஓட்டணும் அப்படின்னு இருந்துச்சு போல இருக்குது. ஸோ 2 ஷோரூம்லேயுமே நான் வந்து விசாரித்தேன். 2 ஷோரூம்லேயுமே ஒரே ஆன்ரோட் ப்ரைஸ் தான் சொன்னாங்க. வெயிட்டிங் பீரியடும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 40 டேஸ் தான் சொன்னாங்க. ஸோ நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்க தாம்பரம் சானிட்டோரியம் லெஜண்ட் மோட்டார் ஷோரூம்லேயே போயிட்டு புக் பண்ணிவிட்டேன். வெயிட்டிங் பீரியட் எவ்வளோன்னு கேட்டதுக்கு 40 to 45 days சொன்னாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக ப்ராசஸ் பண்ண முடியுமான்னு கேட்டேன். டிஃபால்ட்டாக கொடுக்குறது 40 டேஸ், மேபி சீக்கிரம் கூட வரலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் வந்து 40 டேஸ்ன்னு சொல்லியும் நான் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து 5 டேஸ் ஒன்ஸ் ஆகுது நான் உங்களுக்கு வந்து கால் பண்ணி நச்சரிச்சுட்டே இருந்தேங்க. பைக் ரெடி ஆகிடுச்சா, எவ்வளோ ரெடியாக இருக்குது, எவ்வளோ ரெடியாக இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஷோரூமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பேர்கிட்ட நம்பர் வாங்கி வச்சுருந்தேன். ஒருத்தருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுவேன். ஒருத்தர் கால் பண்ணுவேன், பைக்கு ஸ்டேட்டஸ் கேட்பேன், பைக் ரெடி ஆகிடுச்சான்னு. அவங்க ஒன்று சொல்லுவாங்க, இன்னும் ஒரு 30 டேஸ் 40 டேஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. வச்சுட்டு மறுபடியும் இன்னொருத்தர் கால் பண்ணுவேன், பைக் என்ன ஆச்சுன்னு கேட்பேன். ஸோ இந்த மாதிரி 3 பேர்கிட்டையும் நான் கிராஸ் செக்லாம் பண்ணி எல்லாமே ஒரு க்யூரியாசிட்டி தாங்க. எப்போ நம்மக்கிட்ட பைக் வரும், ஆஃப்டர் ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ட்ரீம் பைக்கை நம்ம புக் பண்ணியிருக்கோம், அது எப்போ நம்ம கையில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி என்னால் வந்து க்யூரியாசிட்டி, என்னால் வந்து வெயிட் பண்ணவே முடியல. ஸோ அதனால் கால் பண்ணி நச்சரிச்சுட்டே இருந்தேன். ஸோ என் தொல்லை தாங்க முடியாமல் அவங்க 20 டேஸ்லேயே வந்து பைக்கை ரெடி பண்ணி பைக் ரெடி ஆகிடுச்சுன்னு கால் பண்ணாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு நான் பேமெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து ஆர்டிஓ ப்ராசஸ் வந்து ஒரு 4 டேஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் நான் வெயிட் பண்ணேன். ஆனால் இந்த கடைசி ஒரு 4 டேஸ் என்னால் வெயிட் பண்ணவே முடியல. தான் இந்த 4 டேஸ் போவோம், எப்படா போயிட்டு இந்த பைக் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க எனக்கு. ஸோ அட் லாஸ்ட் ஆஃப்டர் லாங் வெயிட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த டே வந்துச்சு. டெலிவரி வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லியாச்சு. நானும் வந்து ரெடி ஆகி போயாச்சு. போயிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து சாவி கையில் கொடுக்குறாங்க. பைக்கில் போட்டு ஸ்டார்ட் பண்ணும் போது அது வேறு லெவல் ஃபீலுங்க. இதுக்கு முன்னாடி கான்டினல் ஜிடி நான் ஓட்டினதே இல்லை. எப்படி இருக்கும், நம்மளால் வந்து பேலன்ஸ் பண்ண முடியுமா? ஏன்னா இந்த வண்டியோட வெயிட்டு பார்த்திங்கன்னா 202 kgs, கிட்டத்தட்ட 200 கிலோவுக்கு மேலேயே. ஸோ இதை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சு. இருந்தாலும் ஆசையில் புக் பண்ணியாச்சு, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு பண்ணியாச்சுங்க. ஸோ இப்போ நான் வந்து இதை ஒரு 3 டேஸாக நான் ஓன் பண்ணி இருக்கேன். வேறு லெவல் ஃபீலுங்க. என்னடா வண்டியை பற்றி பெருசாக எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. ஏன்னா டீட்டெயில் ரிவ்யூ வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து வண்டியை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ஃபுல்லாகவே டெடிக்கேட்டடாக ரிவ்யூக்காகவே நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். அதில் ட்ராபேக் முதற்கொண்டு எல்லாமே நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ வந்து நான் வந்து எதுக்காகனா பைக் நான் டெலிவரி எடுத்திருக்கேன், அந்த இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னடா பைக் வாங்கிட்டேன், ஸோ நெக்ஸ்ட் என்ன மோட்டோ பிளாகான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஐடியா இல்லைங்க. மோட்டோ பிளாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் நான் வந்து பைக் வாங்கலை. எனக்கு ட்ரீம் பைக்கு, இதை ஓன் பண்ணணும், இதை வந்து ஓட்டி நான் வந்து எப்படி இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணணும், அதை வந்து நான் அனுபவிக்கணும் அப்படின்றதுனால மட்டுமே தான் நான் வாங்கினேன். தவிர இன்னும் மோட்டோ பிளாக் ஐடியாலாம் இல்லை. மேபி ஃப்யூச்சரில் பண்ணலாம். சரிங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் இந்த பைக் வந்து நிறைய பேருக்கு ட்ரீம் பைக்காக இருக்கும் எனக்கு தெரியும். ஸோ உங்களுக்கும் இந்த பைக் வந்து ட்ரீம் பைக்காக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ட்ரீம் பைக்காக இருக்கும், அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமாக மீட் பண்ணலாம். பாய். அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போயிடுவா, வேணாம் இல்லை.